ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 3. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 13, 14, 15 முழுக்க முழுக்க ஆத்ம தத்துவத்தை விஸ்தாரமாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அத்தியாயங்கள். அப்படின்னா 13ல் ஏற்கனவே சொல்லி முடித்தாரு, மறுபடியும் 14ல் கண்ணனுக்கு சொல்லணும்னு ஆசை, அர்ஜுனனுக்கு கேட்கணும்னு ஆசை அப்படின்னதுக்கப்புறம் மறுபடியும் விரித்து காட்டுறேன்டா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போது, இது 2வது நாள் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு, ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஞ்ஞானத்தினால் இந்த உலகம் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அஞ்ஞானத்தை தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கவே முடியாது, காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா, இப்போ அதனுடைய கண்டினியூஷன், அஞ்ஞானம்ங்கிறது இல்லவே இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக 2-3 எக்ஸாம்பிள், அப்புறம்னா அஞ்ஞானம்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு டெஃபினேஷனு, அதுக்கப்புறம் அப்படியே டீட்டெயிலாக போகுது. சரியா, ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் திஸ் லெசன், அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு நான் அதை ஒரு வரியில் சொன்னால் அவ்வளோ ஈஸியாக புரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டெப்த்தாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஸோ தேட் அதுக்கப்புறம் நான் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், என்பது இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். அது ஏன் இல்லைன்னு சொல்கிறேன், முதல்ல நான் சொல்லிடுறேன், ஆத்மா அப்படின்னா நான் சொல்கிறத விட ஒரு பவர், ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி, அது மட்டும்தான் இருக்குது, தட் இஸ் த ட்ரூ. சரியா, சத்தியம், எது சத்தியம் எது உண்மை அப்படின்னா ஆத்மா மட்டும்தான் சத்தியம். இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் இறைவன் பேர் கொடுத்துக்கோங்க, பரபிரம்மம்னு பேர் கொடுத்துக்கோங்க, புருஷன்னு பேர் கொடுத்துக்கோங்க, க்ஷேத்ரஜ்ஞன்னு பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ லைக் தேட் எனி நம்பர் ஆஃப் நேம்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், பகவான்னு பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆத்மா அப்படின்னா அது மட்டும்தான் உண்மை, அதை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த உலகமாக இருப்பது எது அப்படின்னா, இருக்கிறதே ஒன்று ஆத்மா தான்னா, இப்போ நம்ம ஆத்மா மட்டும்தான் உலகமாக இருக்க முடியும் இல்லையா? அது எப்படி ஆத்மா ஒன்று, ஒன்று எப்படி பலவாக இருக்க முடியும், பலவாக பொய்யாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஆத்மா என்பது ஒன்று, அது எப்போது பலவாகிறது அப்படின்னா அஞ்ஞானத்தினால்தான் பலவாக இருக்க முடியும் அப்படின்னு வேற போன கிளாஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அஞ்ஞானம்னா என்ன, உள்ளதை உள்ளவாறு அனுபவித்தால் ஞானம், உள்ளதை வேறு மாதிரி அனுபவித்தால் அதற்கு அஞ்ஞானம் என்று பெயர் அப்படின்னு வந்தது. சரியா, அப்ப உள்ளதை உள்ளவாறுன்னா ஆத்மா, தி பவர், தி எனர்ஜி, இட் டசன்ட் ஹேவ் எனி நேம் அண்ட் ஃபார்ம், பட் அதுவே இட் கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம். சரியா, இது வந்து இந்த எனர்ஜியுடைய ஆத்ம தத்துவத்தினுடைய ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். சரி, ஆத்மாவை உள்ளவாறு அனுபவித்தல் அப்படின்னா, ஆத்மா ஆஸ் இட் இஸ் அப்படின்னா, இந்த உலகமாக விரியாத ஒரு அவ்யக்த, ஒரு சூன்யா ஸ்டேட் மாதிரி, அது எதுவுமே இல்லாத ஒரு நிலையாக இருக்கும். சரியா, அது வந்து ஆத்மா, எதுவுமே இல்லைங்கிறதுனால அதில் மகிழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஆனந்த ரூபமே அதுதான், ஆனால் ஆனந்தமயமாய் அது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மா ஒரு விசேஷ அஞ்ஞானத்தின் துணை கொண்டு தன்னையே பலவாறாக பிரித்து தன்னோடு தான் மகிழ்ந்து விளையாடுகிறது அப்படின்னு இருக்கிறது தான் இந்த உலகம். அமிர்த அனுபவத்தில் ஞானதேவர் சிவாசக்தி அப்படிங்கிற பிரின்சிபல் ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருக்காரு. அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக சிவம் சக்தியாக ரெண்டாக பிரிந்து அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருக்கிறது என்னவோ ஒன்று தான், ஆனால் ஜஸ்ட் ஃபார் தி ஃபன் அவர்களே இரண்டாக, இரண்டாகன்னா பலவாக, பலவாக மாறி அன்பை விதவிதமாக எக்ஸ்பிரஸ் செய்து கொண்டு மகிழ்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, சரி, இப்போ அட்டன்டிவாக கவனிங்க இல்லைன்னா புரியறது கஷ்டம். ஆத்மாங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் அஞ்ஞானம், விசேஷ அஞ்ஞானத்தின் காரணமாக தன்னையே பலவாறாக பிரித்து விளையாடுகிறதுன்னு சொன்னேன். சரியா, அப்போ ஆத்மாவுடைய ஞானம்னா என்ன, சச்சித்தானந்த சுரூபி. ஆத்மாவுக்கு உண்மையான விசேஷ ஞானம்னு சொன்னா என்ன அர்த்தம், அது தனித்து அதுவே ஆத்மஸ்வரூபமாக ஆனந்த சுரூபமாக இருக்கிறது, அது ஆத்மாவுடைய விசேஷ ஞானம். ஆத்மாவிடத்தில் விசேஷமாக ஒரு அஜ்ஞானம் ஒன்று இருக்கிறது, அஜ்ஞானம்னா என்ன, கற்பனை, அதுதான் இந்த இடத்துல நான் பிரகிருதி, பிரகிருதின்னா ஒன்று ரொம்ப ஈஸி, கற்பனை. ஆத்மா பிரகிருதியின் சம்பந்தத்தை எடுத்துக்கொண்டு, கற்பனையின் சம்பந்தத்தை எடுத்துக்கொண்ட மாத்திரத்தில்
அது உள்ளவாறு அனுபவிக்காமல் அதையே பலவாறாக பிரித்து வேற மாதிரி அனுபவிக்க போறது இல்லையா? அப்ப விசேஷ அஜ்ஞானம், ஆத்மாவிடத்தில் விசேஷ ஞானமும் உண்டு, விசேஷ அஜ்ஞானமும் உண்டு. ஆத்மாவிடத்தில் விசேஷ ஞானம், உலகமாக விரியாத நிலையில் சச்சிதானந்த சுரூபம். ஆத்மாவிடத்தில் விசேஷ அஜ்ஞானம், அது கற்பனையில் தன்னையே பலவாறாக பிரித்து கொண்டு தன்னோடு தான் மகிழ்கின்ற ஒரு விஷயம் விசேஷ அஜ்ஞானத்தின் காரியமாக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இதுவரைக்கும் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஆனா அதுவே சும்மா தன்னோடு தான் மகிழ்ந்து விளையாட வேண்டும் என்பதற்காகவே விசேஷ அஜ்ஞானத்தின் துணை கொண்டு, கற்பனையின் துணை கொண்டு, விசேஷ அஜ்ஞானம் இதை கொண்டு கல்பனம், விசேஷ அஜ்ஞானத்தின் துணை கொண்டு, கற்பனையின் துணை கொண்டு தன்னையே பலவாறாக பிரித்து அங்கே அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அகெயின் நோ ப்ராப்ளம். ஓகேவா? இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த ஆத்மாவானது விசேஷ அஜ்ஞானத்தின் துணை கொண்டு பலவாக விளையாடி கொண்டிருக்கும் போது தன்னுடைய விசேஷ ஞானத்தை மறந்து விட்டது அப்படின்னா என்ன டேஞ்சர்னு அது புரிஞ்சுக்கோ. சரியா? இப்போ நான் வந்து ஒரு கற்பனை பண்ணுறேன். கற்பனையில் நானே பலவாக மாறி தான் இருப்பேன். இப்போ நான் வந்து அமெரிக்காவில் போயிட்டு ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆடிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அமெரிக்கா யாரு? நான் தான். பொண்ணு யாரு? நான் தான். இங்கே அங்கே அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிறது எல்லாமே நான் தான் இல்லையா? அந்த அப்போ நான் பலவாக மாறி அங்கே என்னோடு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது இது விசேஷ அஜ்ஞான கற்பனை. விசேஷ அஜ்ஞானத்தில் நான் அமெரிக்காவில் இருக்கேன். விசேஷ ஞானம் இது சச்சிதானந்த சுரூபமாக நான் இங்கே இருப்பது. அதாவது எந்த கற்பனையும் செய்யாமல் தனித்திருப்பது. அதை இந்த உருவத்தை நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஆத்மா வந்து ஆத்மாவாக இருக்கிறது. ஆத்மா ஆனந்த சுரூபியாக மட்டும் இருக்கிறது வந்து விசேஷ ஞானம். இப்போது இந்த விசேஷ அஜ்ஞானத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த விசேஷ ஞானத்தை மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? விசேஷ ஞானத்தை மறந்து விட்டா அப்போ அங்கே நானே பலவா இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த விசேஷ அஜ்ஞானத்துக்குள்ள இன்னொரு அஜ்ஞானம் வரும். அது என்னன்னா எல்லாமே வேற வேற அப்படின்னு. எங்க கற்பனை செய்யறவன் நான், இது எனது கற்பனை அப்படிங்கிறது தெரிகின்ற வரைக்கும் தான் நான் ஒருவனே கற்பனையில் பலவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ரெண்டு சேர்ந்து வரும். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். தத்துவம் அசி, நானே உலகமாக இருக்கிறேன். இந்த ரெண்டும் மிஸ் ஆகாம இருக்கணும். இப்போ நானே உலகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது, ஒருவேளை நான் பிரம்மங்கிறத நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்ப நானே பிரம்மங்கிறத மறந்துட்டேனோ அப்போ அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நான்கிறது மறந்துட்டு, அது என் கற்பனைங்கிறது மறந்துட்டு, அது உண்மை என்று ஆகிவிடும் அல்லவா? ஆகிடும். சரியா? ஸோ இப்ப நான் பரபிரம்மம்னு வச்சுக்கோங்க. விசேஷ ஞானத்தோடும் விசேஷ அஜ்ஞானத்தோடும் சேர்ந்திருக்கின்றேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த உலகமாக விரிந்திருக்கிறேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இது உலகமே நான் தான் என்று அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய அற்புத நிலையில் இருக்கின்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கற்பனையில் நான் உலகமாக விரிந்த பிறகு நான் பிரம்மம் அப்படிங்கிற ஞானத்தை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த உலகத்துல அனைத்தும் நான்கிறது மிஸ் ஆகி எல்லாமே வேற வேற ஆகிடும். ஏன்னா கற்பனை பண்ணும்போது இந்த அமெரிக்கா இருந்தது நான் தான், எல்லாமே நான் தான். ஆனா இந்த நான் பிரம்மம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஞானத்தை மறந்துருச்சு அப்படின்னா, அப்ப அங்க அந்த ஒருத்த மட்டும்தான் நானு, பொண்ணு வேற, உலகம் வேற, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற வேறன்னு ஆயிடும். சரியா? ஸோ இப்போ இந்த பரபிரம்மம் அல்லது ஆத்மான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆத்மா இப்போது தனது கற்பனையில் பந்தப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. சரியா? ஆத்மா விளையாடிட்டு இருக்கு. விளையாடும் போதும் வந்து ஃப்ரீடமா தான் இருக்கு. ஏன்னா இது சச்சிதானந்த சுரூபத்துல தான் இருக்கு. அந்த சச்சிதானந்தத்துக்கு எந்த பங்கமும் வராமலேயே இன்னொரு அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக விசேஷ அஞ்ஞானத்தின் துணை கொண்டு உலகமாக விரிகின்ற போதிலும் கூட சச்சிதானந்த சுரூபத்துக்கு எந்த பங்கமும் வரல. அது அது பாட்டுக்கு ஆனந்தமா இந்த அன்பையும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஆனா இந்த ஆத்மா ஞானத்தை மறந்து விட்டால்
இந்த விசேஷ அஜ்ஞானத்தில் இருக்கின்ற அத்தனையும் வேறு வேறு என்றும் அவைகள் உண்மை என்றும் நம்பப்படும். விசேஷ அஜ்ஞானத்தை வெறும் கற்பனை, அது பொய், பொய்யாக எல்லாமாக நான் இருக்கேன் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கிறது ஞானம். ஆனா அந்த பொய் உண்மை என்று நம்பப்படும், அதில் இருப்பது ஒன்றை மட்டும் நான் என்று நினைத்து கொண்டு மற்றவைகள் எல்லாம் வேறு வேறு என்று நினைக்கப்படும். அப்போது ஆத்மா பந்தத்திற்குள் சிக்கிவிட்டது என்ற அர்த்தம். அப்ப அந்த ஆத்மாவுக்கு ஒரு பேர் புதுசா கொடுக்குறாங்க, அதுக்கு பேரு ஜீவா அப்படின்னு பேர். சரியா, ஜீவாத்மா அப்படின்னு பேரை கொடுத்துறாங்க. இப்போ ஆத்மா, பரமாத்மா அப்படின்னு ஒரு பேர் இருந்தது, பரபிரம்மம்னு ஒரு பேர் இருந்தது, பகவான் ஒரு பேர் இருந்தது, இறைவன் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அது விசேஷ ஞானத்தை இழந்து விசேஷ அஜ்ஞானத்தை மட்டும் வைத்துக் கொள்ளும் போது ஞானத்தை காரணத்தினால் அந்த அஜ்ஞானம் என்ன ஆயிடும், பந்தப்பட்டுவிடும். அப்போ அந்த விசேஷ அஜ்ஞானம் அப்படிங்கிறத பிரகிருதின்னு வச்சுக்கலாம், மாயைன்னு வச்சுக்கலாம். நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் வருது, எல்லாருக்கும் கேட்குது இல்லை? எல்லாருக்கும் கேட்குதா? நல்லா கேட்குதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அந்த ஞானத்தை அது மறக்கும் போது அந்த ஆத்மா ஒரு புதிய பெயர் இடப்படுகின்றது, அதற்கு பெயர் ஜீவா என்று பெயர் இடப்படுகிறது, ஜீவாத்மா என்று பெயர் சொல்லப்படுகின்றது. ஓகேவா? அப்போ இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறத கரையேற்றுவதற்காகத்தான் கண்ணன் கீதையை கொடுத்திருக்கின்றான். இந்த ஜீவா, அதாவது இந்த பரமாத்மா எப்படி இந்த உலகமாக விரிந்தது, பின் உலகத்தோடு எப்படி தன்னையே பந்தப்படுத்தி கொண்டது, எப்படி ஜீவனாக மாறியது, எப்படி இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன்னா சுகமாகவே இருந்து கொண்டிருந்த சச்சிதானந்த சுரூபம் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலைக்கு ஏன் வந்தது, பின் மீண்டும் இது பழைய நிலைக்கு போகணும்னா என்ன செய்யணும், இதுதான் இந்த சாப்டர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. போன சாப்டர்லேயே ஆல்மோஸ்ட் அதான் பண்ணாரு, இந்த சாப்டர்லேயும் அதை தான் இப்போ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஓகேவா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ஆத்மானா என்ன, அனைத்துமாக இருப்பது, அது ஒன்றே, அதுதான் அனைத்தும் எல்லாமாக இருப்பது அப்படின்னு ஆரம்பிச்சு அது எப்படி உலகமாக விரிஞ்சது அப்படின்னு சொல்லணும். அஜ்ஞானம்னா என்னன்னு சொல்லணும், விசேஷ அஜ்ஞானம்னா என்னன்னு சொல்லணும், ஞானத்தை மறந்ததுக்கு அப்புறம் அந்த அஜ்ஞானம் எப்படி மாறி இருக்கிறதுன்னு சொல்லணும். சரியா? எப்ப ஜீவன் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இப்படி இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் அடுத்து நான் படிக்க போற இந்த விஷயமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் முதலே நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்ப ஞானேஸ்வரியில் அவர் சொன்னதை நான் படிப்படியா படிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் திங் என்ன சொல்லிட்டாரு, அஜ்ஞானம் அப்படிங்கிறது உண்மையில் எதுவுமே இல்லை, ஆக்சுவலாக கற்பனையின் கலப்பால் ஆத்மா இங்கே பலவாக தெரிகிறது, ஆனால் உண்மையில் அஜ்ஞானத்தை நான் ஞான விளக்கை கொண்டு தேடி பார்த்தால் அங்கே அஜ்ஞானம் ஒன்று இருக்காது அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கு என்ன விளக்கம்? இப்போது ஜீவன் ஞானக்கண் கொண்டு பார்க்கிறேன், இப்போ கற்பனை பண்ணுறேன், அந்த கற்பனையில் அமெரிக்காவில் நான் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஞானத்தோடு நான் வந்து இருக்கும்போது நான் செய்த கற்பனை என்பது உண்மையா? கற்பனையே பொய் தானே, சும்மா நினச்சிக்கந்தாங்க நான் வந்து என்னையே என்னோட நான் சும்மா என்னுடைய ஃபன் பண்ணுறதுக்காக சும்மா நினச்சிக்கந்தான் நான் கற்பனை பண்ணுறேன். இந்த கற்பனை உண்மையான்னு கேட்டால் கற்பனையே பொய், கற்பனையே பொய்னா கற்பனையால் உருவான அந்த அமெரிக்கா உண்மையா அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவீங்க, பொய். சரியா? அப்போ கற்பனையும் பொய், கற்பனையும் காரணமாய் உருவான காரியமான அந்த அமெரிக்காவும் பொய், அந்த உலகமும் பொய். இப்போ கற்பனையும் பொய், காரியமும் பொய். ஸோ இந்த பொய், பொய்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். நீங்க உண்மையில் அமெரிக்கா இருந்ததா, நான் கற்பனை பண்ணும்போது அமெரிக்கா இருந்ததா, இல்லை. அப்போ ஞான கண் கொண்டு தேடி பார்த்தால் அப்படி ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அஜ்ஞானம் ஒன்றே இருக்காது, அஜ்ஞானமே இல்லைன்னா அஜ்ஞானத்தின் காரியமாக வந்து அமெரிக்காவா இருக்க போகுது, அது ஏன் அஜ்ஞானமே இருக்காதுன்னு சொன்னாரு அப்படின்னா, கற்பனைங்கிறது உண்மை இல்லாத ஒரு சின்ன ஃபன் பண்றதுக்காக சொல்றது தானே, கற்பனை உண்மையா பின்ன, கற்பனை பொய் தானே. அப்ப கற்பனையே பொய் தான். இப்ப இந்த இடத்துல கற்பனைக்கு அஜ்ஞானம்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். அந்த கற்பனையிலேயே நீங்க விசேஷ ஞானத்தை மறக்காது இந்த கற்பனையை செய்தீர்கள் என்றால் எந்த பந்தமும் இல்லை. ஞானத்தையே மறந்துவிட்டு, நான் பிரம்மம் என்பதையே மறந்துவிட்டு, நான் கற்பனை செய்துகின்றேன் என்பதையே மறந்துவிட்டு நீங்கள் கற்பனைக்கு போனீங்க அப்படின்னா கற்பனையில் டேஞ்சரில் மாட்டிப்பீங்க. இந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? இப்போ இதுவரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போது அவர் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லி, இல்லவே இல்லை அஜ்ஞானம்னு ஒன்றும் இல்லை நீ தேடி பார்த்தேன்னா அப்படின்னு சொல்கிறது
ஒரு மூணு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்றாருன்னு படிக்கிறேன். பாலின் அம்சமாகவே இருக்கும் ஏடு, பாலை கலக்கிக் கொண்டிருக்கும் வரைக்கும் காணப்படாமல் அதை அப்படி கலக்குவதை நிறுத்தி தெளிந்து நிற்கும்படி விட்டால் அது ஏடு பிரிந்து காணப்படுவது போல. ஒரு மூணு எக்ஸாம்பிள் சொல்றாரு, நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பால், கலக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே ஏடு தெரியாது, பட் கலக்கிறத விட்டுட்டீங்கன்னா ஏடு தெரியும். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், விழிப்பு என்பதும் இராமல் ஸ்வப்ன அவஸ்தை என்பதும் இராமல் ஸ்வரூபமாய் அமைந்திருப்பதாகவும் இராமல் இருக்கும் ஒரு ஸ்திதி காரணமாய் சுசுப்தி என்று சொல்லப்படுவது போலே. ஸோ விழிப்பும் இல்லை, கனவும் இல்லை, ஸ்வரூப அவஸ்தை என்று சுரூப அவஸ்தையே இல்லை. ஸோ விழிப்பு நிலை இல்லை, கனவு நிலை இல்லை, சுரூப அவஸ்தை இல்லை. எக்ஸாம்பிள் சூனிய அவஸ்தை, அதாவது சுசுப்தினா டீப் ஸ்லீப்பு. டீப் ஸ்லீப்புக்கு ஈக்குவேட் பண்ணுறாரு அஜ்ஞானத்தை, ஏன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்டெரக்டாக அவர் சொல்ல வர்ற ஒரு விஷயந்தான் அஜ்ஞானம். அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள், வாயுவை இன்னும் பெற்று வைக்காமல் தனித்திருக்கும் ஆகாசத்தை போலே அஜ்ஞானம் இருப்பதாக நிச்சயிக்கப்பட வேண்டும். வாயுவை பெற்று வைக்காத ஆகாசத்தை போலேன்னு என்ன அர்த்தம்? ஆகாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அடி எதுவுமே இல்லாததை ஆகாயம்னு சொல்லணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இருக்குல்ல, என்ன இருக்கு? காத்து இருக்குல்ல ஆகாயத்தில் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால காத்தே இல்லாத ஆகாயத்தை அஜ்ஞானம்னு வச்சுப்படா அப்படின்னார். அப்போ இன்டைரக்ட்லி எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை அஜ்ஞானம் என்று சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோணி இருக்கிறது. அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, காற்று இல்லாத ஆகாயம் இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம் அப்படின்னா இல்லை, உண்மையா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா இல்லைன்னு டோட்டலாக இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆகுனா உண்மையா இல்லை. நெக்ஸ்ட், டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப் இருக்கா? டீப் ஸ்லீப் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லையே. அப்போ ஒன்று ஒன்றுமில்லாத ஒரு நிலை டீப் ஸ்லீப் இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம். இந்த ஒன்று கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பாலாடையை கலக்கி கொண்டிருக்கும் வரை அஜ்ஞானம் தெரியாது அப்படின்னு சொன்னால் ஞான விருத்திகளோடு இருக்கும் வரை அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கணும். சரியா, ஞான விருத்தின்னா அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தோடு இருக்கின்ற வரை அந்த கற்பனை என்பது இல்லை தானே. ஆனால் அந்த ஞான விருத்தி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த கற்பனை உண்மையாயிடும், அப்போ அந்த பால் ஏடு தெரியுது. ஆக்சுவலாக கலக்கிட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்காது, ஞானத்தில் இருந்தேன்னா அந்த அஞ்ஞானம் இருந்திருக்காது. ஞானத்தை மிஸ் பண்ணதுனால உனக்கு அஜ்ஞானம் தெரியுது, ஆனால் உண்மையில இல்லை. அப்போ அஜ்ஞானம் என்பது உண்மையில் இல்லை எப்போதும் ஞான கண்கொண்டு பார்க்கும்போது. ஞானத்தில் இருந்து விலகும் போது அஞ்ஞானம் உனக்கு தென்படுவதாக இருக்கிறது. உண்மையில் இல்லாதது இருப்பது போன்று உன்னை ஆட்டி படைக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீ அடுத்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இது வந்து அடுத்து நான் படிக்க போகிறது வந்து அஞ்ஞானத்துக்கு கொடுக்குற டெஃபினிஷன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒன்றரை கிளாஸில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இப்போது நான் சித்தாந்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஹையர் நாலேஜை பற்றி பேசும்போது என்ன ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஃபர்கட் அபவுட் தட் அண்ட் லிசன் டு இட் கேர்ஃபுல்லி. ஓகே, என்று நிச்சயித்துக் கொள்ளாதபடி கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு வஸ்து இருக்கிறது என்று மாத்திரம் தோன்றச் செய்யும் ஞான நிலையில் அந்த வஸ்து உள்ளபடி தெரியாமலும் அதற்கு விபரீதமாக தெரியாமலும் இருப்பது போலே. அஞ்ஞானத்தை சொல்றாரு, ராத்திரியமன்று பகலுமன்று என்று சொல்லும்படியாக சந்தியை என்று ஒரு காலம் இருப்பது போலே ஆத்ம வஸ்து உள்ளபடி உணரப்படாமலும் அதற்கு விபரீதமாக உணரப்படாமல் இருக்கும் ஒரு ஞான நிலைக்கு அஞ்ஞானம் என்று பெயர். ஓகேவா? ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு, ரெண்டு எக்ஸாம்பிள். அடுத்த அஜ்ஞானம் இல்லைன்னு சொன்னார். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அஜ்ஞானத்துக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. முன்னால் தெரிவது கம்பமோ மனுஷனோ என்று நிச்சயித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை. எக்ஸாம்பிள் நம்பர் ஒன்று. எக்ஸாம்பிள் நம்பர் டூ, காலை பகலும் அல்ல இரவும் அல்ல நடுமில ஒரு சந்தியா கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலை நேரம். ஸோ அது இதுவா அதுவா நிச்சயித்துக் கொள்ள முடியாதபடி இருக்கின்ற ஒரு நிலைக்கு அஞ்ஞானம் என்று பெயர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. விபரீதமாக உணரப்படாமலும், கம்பத்தை கம்பம்னு புரிஞ்சுக்கலாம், இல்லை கம்பத்துக்கு மனுஷன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மனுஷன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு அஞ்ஞானம்னு பேர் கிடையாது. கம்பம்னு புரிஞ்சுக்கிட்டாலும்
அது அஞ்ஞானம்னு பேர் கிடையாது, ஆனா கம்பமா மனுஷனா அப்படின்னு நிச்சயிக்க முடியாத ஒரு நிலைக்கு அஞ்ஞானம் என்ற பெயர் என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸாம்பிள் வந்து முதல்ல வந்து டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் காட்டியிருந்தாங்க, இப்போ வந்து சந்தியா கால், அதாவது காலைன்னு சொல்ல முடியல, இரவுன்னு சொல்ல முடியல, எதுன்னு நிச்சயிக்க முடியலை, அவ்வளவுதான், நிச்சயித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அஞ்ஞானம் என்று பெயர் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் மெயின். இப்போ அகம் பிரம்மாஸ்மி தத்துவமஸ்மின்னு ரெண்டு வார்த்தையை நான் சொல்லிட்டே இருக்கேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. பரபிரம்மம் ஞானத்தோடு தான் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானே அனைத்தும், அல்லது நானே பிரம்மம். அப்போ விசேஷ ஞானத்தோடு தான் இருக்கு, நான் சச்சிதானந்த சுரூபி அப்படிங்கிற ஞானத்தோடு தான் இருக்கு, ஓகேவா? ஆனா அந்த பரபிரம்மம் அஞ்ஞானத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது, அதாவது நமக்குலாம் என்ன ஆயிடுச்சு, இப்போ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பிரம்மம் என்பதை மறந்து விட்டீர்கள். உண்மைதானே, நம்ம நான் பிரம்மம், நான் கடவுள், நான் பரமாத்மா, நான் பரபிரம்மம் அப்படின்னு மறந்துட்டேனா இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி அஜ்ஞானம். நான் பரபிரம்மம் என்று நிச்சயித்துக் கொள்ள முடியல இல்லைன்னால, நான் பரபிரம்மம் என்று முழுமையாக நிச்சயித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆனால் இப்போ நான் ஸ்ரீகாந்த் நிச்சயித்தேன் அப்படின்னா இது விபரீத ஞானம், இது அஜ்ஞானம்னு சொல்லக்கூடாது, நல்லா கவனிங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த விபரீத ஞானம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஸ்திதிக்கு அஜ்ஞானம் என்று பேர். தி ரூட் ஆஃப் விபரீத ஞானம் இஸ் கால்ட் அஜ்ஞானம், அல்லது தி அவுட்கம் ஆஃப் தி விபரீத ஞானம் இஸ் பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். நான் உடல், நான் இந்த உடம்பு, நான் ஸ்ரீகாந்த், நான் இந்த வேஷம் அப்படின்னு இந்த கற்பனையில் வந்த ஒரு வேஷத்தையே நான் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன் அல்லவா? இந்த நம்பியதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அஞ்ஞான காரணம். இப்ப நம்புறது விபரீத ஞானம். ஆக்சுவலா நானே எல்லாமே இருந்துகிட்டு வெறும் மாய தோற்றத்தை போயிட்டு நான் உண்மையு நம்பிட்டு இருந்தேன்னா இது விபரீத ஞானம் தான். இந்த விபரீத ஞானத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுக்கு பேரு அஞ்ஞானம் அப்படின்னு பேரு, சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்பமோ மனுஷனோ என்று நிச்சயித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். காலையோ இரவோ நிச்சயித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். சிம்பிளி ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் பரபிரம்மம் என்பதை மறந்து விட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் யாருன்னே தெரியாமல் இருக்கேன்ல, அந்த நிலைக்கு. இப்போ நான் யாருன்னே தெரியல, இப்போ மாயையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரோடு நான் சிக்கிட்டேன்னா விபரீத ஞானத்தில் சிக்கிட்டேன். நானே பரபிரம்மம்னு ஒட்டிட்டேன்னா நான் ஞானத்தோடு ஒட்டிட்டேன். ஆனால் நான் இப்போ வந்து பரபிரம்மங்கிறத மறந்துட்டு ஒரு நிலையில் இருக்கேன், நான் யாருன்னே தெரியாமல் இருக்கேன். திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஜ்ஞானம். ஒரு முடிவெடுத்துக்குள்ள நிச்சயமற்ற நிலையில் இருப்பதற்கு பேர் அஜ்ஞானம் அப்படின்னு பேர். இது வந்து இது நீயா கற்பனை பண்ணி சொல்றியா அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. அஜ்ஞானத்துக்கு அவர் கொடுத்த விளக்கத்தை நான் இந்த அத்தியாயத்தில் இல்லை, அடுத்து 15வது அத்தியாயத்தில் சர புருஷன் அச்சர புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. எங்கே நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியாம தவிச்சிடுவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அது படித்ததுனால தான் என்னால் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்ல முடியுது, சரியா? அப்போ அஜ்ஞானம் அப்படின்னா பிரம்மத்தை மறந்துவிட்டு இன்னும் மாயையை உண்மை என்று நம்பாமல் இருக்கின்ற நிலை. புரிஞ்சுச்சா? பிரம்மத்தை மறந்து விட்டது, மாயையை உண்மை என்றும் இன்னும் நம்பலை. அப்போ என்ன நிலையில இருக்கு, என்ன நிலையில இருக்குன்னு அதுக்கே தெரியல. இப்போ நீ யாரான்னு கேட்டால், நான் பிரம்மம்னு சொல்ல தெரியல, மாயையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் சிக்கிட்டு இதுதான் நான் சொல்ல தெரியல. ஸோ சச்ச ஒரு நிலைக்கு அஜ்ஞானம் என்று பெயர். பட் இப்படி புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னால், பட் திஸ் இஸ் தி ரீசன் ஃபார் தி விபரீத ஞானம் அஸ் வெல் அஸ் திஸ் இஸ் தி இந்த அஜ்ஞானம் என்பது விபரீத ஞானத்துக்கு ரீசனாக இருக்கு. பட் இந்த அஜ்ஞானத்தில் இருக்கும்போது ப்ராப்பர் நாலேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது பிரம்மஞானியாகவும் மாறிடுவீங்க, அப்போ ஞானமாகவும் நீங்கள் மாறிவிட முடியும். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்குத்தான் அஜ்ஞானம் என்று பெயர். இப்போ நம்ம எல்லாம் அஜ்ஞானமாக இருந்து பின் விபரீத ஞானத்திலும் சேர்ந்து இருக்கிறோம்னு கூட சொல்லலாம், இல்லையா? ஏன்னா இந்த பாடியை நான் நம்பிட்டேன்ல முழுசா, இந்த கேரக்டரை நான் நம்பிட்டேன்ல. இந்த விபரீத ஞானத்துக்கு என்ன காரணம்? நடுவில் ஒரு அஞ்ஞானத்துக்கு வந்துட்டு தான் இங்கே நான் வந்திருக்க முடியும். ஏன்னா பரபிரம்மத்தை மறந்து நான் யாருன்னே தெரியாத ஒரு நிலையில் இருந்து அந்த காரணத்தினால் நான் இந்த காரியத்தில் சிக்கிட்டேன், இந்த விபரீத ஞானத்துக்குள்ள மாட்டிட்டேன், சரியா? ஐ திங்க் ஓரளவு புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் படித்தேன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அஞ்ஞானம் என்றால் என்ன அப்படின்னு. முன்னால் தெரிவது கம்பமோ அல்லது மனுஷனோ என்று நிச்சயித்துக் கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு வஸ்து இருக்கிறது என்று மாத்திரம் தோன்ற செய்யும் ஞான நிலையில்
அந்த வஸ்து உள்ளபடியால் உள்ளபடி தெரியாமலும் அதற்கு விபரீதமாக தெரியாமலும் இருப்பது போலே, ராத்திரியுமன்று பகலுமன்று என்று சொல்லும்படியாய் சந்தியை என்று காலம் இருப்பது போலே, ஆத்மவஸ்து உள்ளபடி உணரப்படாமலும் இதற்கு விபரீதமாக உணராப்படாமல் இருக்கும் ஒரு ஞான நிலைக்கு அஞ்ஞானம் என்று பெயர். ஐ திங்க் ஓரளவு புரிய வச்சிட்டேன் நினைக்கிறேன். சரி, அடுத்து அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தால் சூழப்பட்டிருக்கும் ஞானத்தை உடைத்தானவனுக்கு சேத்ரஞன் என்று பெயர். நீங்க மறுபடியும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். அதனாலதான் முதல்லயே ஆத்மாவுக்கு ஜீவாத்மா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, பரமாத்மா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எப்போ பிரம்மஸ்வரூபத்தை மறந்து விட்டானோ, பிரம்மஸ்வரூபத்தை நினைத்து கொண்டு அவன் அஞ்ஞானத்துல இருக்கலாம். அஞ்ஞானம்னா என்னது? வெறும் கற்பனை தான் சொன்னோம். பிரம்மஸ்வரூபத்தை மறக்காமலே நீங்க கற்பனையில இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஜீவன் அல்ல, நீங்கள் பிரம்மந்தான். எப்ப நம்ம ஜீவனா மாறுறோம் அப்படின்னா, என்னுடைய சொரூபத்தையே நான் மறந்துட்டேன் இல்லையா, அந்த பரபிரம்ம சொரூபத்தை நான் மறந்த வினாடி அஞ்ஞானம் என்று நமக்கு சொல்லப்பட்டது. அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு சொல்லு வந்துருச்சு அப்படின்னா அது யாருக்கு அப்படின்னா ஜீவனுக்கு. பிரம்மத்தை மறந்த நிலையில் இருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு ஜீவன் என்று பெயர் வந்துவிடுகிறது. சரியா? இப்ப சேத்ரஞன் அப்படின்னு இந்த இடத்துல குறிச்சிருக்காரு, கன்ஃபியூஸ் ஆயிடும். 13வது அத்தியாயத்துல சேத்திரம் அப்படின்னு சொன்னா இந்த உடம்பு அப்படின்னுட்டும், சேத்ரஞன் அப்படின்னா இந்த உடம்பை ஆள்பவன் அப்படின்னுட்டும் வந்தது. இங்க உடம்புன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா உடம்பும்னு சேர்த்து சொன்னார். இந்த ஒட்டுமொத்த எல்லா உடம்பையும் ஆள்பவன் சேத்ரஞன். ஒட்டுமொத்த எல்லா உடம்பும் சேத்திரம். ஏன்னா சேத்திரத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு? பஞ்சபூதங்கள். ஏன்னா ஒட்டுமொத்த உலகம்னு கணக்கெடுக்கணும் இல்லை. அப்ப பஞ்சபூதங்கள், பஞ்ச கரணங்கள், செயற்கரணங்கள், இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு 36 தத்துவம் சொன்னார். அப்போ நீங்கள் கண்ணால் காணக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிட்டார் 36. அப்போ அந்த ஒட்டு மொத்தமாக தான் சேத்திரம். அந்த சேத்திரனுக்கு இருக்கிறவன் சேத்திரங்கன் அப்படின்னு சொன்னால் என்னாகும்? பிரம்மஸ்வரூபத்தை மறக்காமல் இந்த கற்பனையில் வாழ்கின்ற அந்த ஞானியாக இருக்கின்றான்னு வந்தது. சரியா? அப்போ அந்த இடத்துல சேத்திரங்கன்னா யாருன்னா கடவுள் தான் சேத்திரங்கன். கடவுளுடைய கற்பனை தான் உலகம் சேத்திரம். சேத்திரம்ன்றது கடவுள் பொய்யாக தோன்றுகின்ற உலகம் அப்படின்னு வந்துடும். சரியா? அப்போ கடவுள் தன்மையை அவர் இழக்காமலே உலகமாக அவர் வர முடிகிறது இந்த உலகத்தை. ஏன்னா அந்த ஒன்னஸ் வந்து பலவா இருக்கு. அந்த பிரம்மஸ்வரூப் பிரம்ம ஞானத்தை மறக்காமலேயே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பார்ப்போம். பட் இங்க எப்படி அஞ்ஞானம் உள்ள வந்துச்சு அப்படின்னா, பிரம்மஸ்வரூபத்தை மறந்துடுச்சு. பிரம்மஸ்வரூபத்தை மறந்துட்டு கற்பனையில மட்டும் இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்திதிக்கு அஞ்ஞானம்னு பேரு. அந்த அஞ்ஞானத்துக்குள்ள இப்ப எது இருக்குன்னா ஆத்மாதான் இருக்கு. மறந்தது எது? ஆத்மா தானே மறந்துச்சு. ஆத்மா தான் கற்பனை பண்ணிச்சு. கற்பனையில் பண்ணும்போது இந்த பிரம்மஸ்வரூபத்தை மறந்து அந்த கற்பனைக்குள்ள ஒரு கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, பிரம்மஸ்வரூபத்தை மறந்து கற்பனை கேரக்டர் நான் நினைச்சது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அது ஜீவனாக மாறியதுன்னு சொன்னோம். அப்போ பரமாத்மாவாக இருக்கின்றது ஜீவனாக மாறியது. ஜீவனுக்கு சேத்ரஞன்னு பேர். சரியா? இந்த இடத்துல ஜீவன் தன்னை மறக்காமல் இருக்கும் போதும் சேத்ரஞன் தான் பேரு. இங்க ஜீவன் மறந்து விட்டது அப்படிங்கிறதுக்கும் சேத்ரஞன் பேர். இந்த பேர் கன்ஃபியூஸ் ஆயிடும்ன்றதுனால தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுமே ஆத்மானாலும், அஞ்ஞானத்தில் இருக்கும் போது ஜீவன் ஒரு எக்ஸ்ட்ரா பேர் கொடுத்த மாதிரி இங்க பேர் கொடுக்கல. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கே சேத்ரஞன் என்பது ஜீவனை குறிக்கிறதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஏன்னா சேத்ரஞன்றது இறைவனை சொன்னாரே, இப்ப அஞ்ஞானத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன். சுரூபத்தை மறந்தது அஞ்ஞானம். இந்த சுரூப மறதி அஞ்ஞானம். அஞ்ஞானத்துல ரெண்டு இருக்குங்க, சுரூபத்தை மறக்காத அஞ்ஞானம், சுரூபத்தை மறக்கின்ற அஞ்ஞானம். தயவுசெய்து நல்லா திருப்பி திருப்பி சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அஞ்ஞானம் தனது சுரூபத்தை மறக்காத அஞ்ஞானம், தனது சுரூபத்தை மறக்காத கற்பனை, சுரூபத்தையே மறந்து விட்டு செய்கின்ற கற்பனை. அப்போ சுரூபத்தை மறக்காத கற்பனை இறைத்தன்மையோடு இருக்கிறது. வேற பிரம்மந்தான் அது. சுரூபத்தையே மறந்து விட்டு செய்கின்ற கற்பனை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஜீவாத்மானு பேரு. அது அஜ்ஞானம். அப்ப ரெண்டாவது வகையான அஜ்ஞானம். ஃபர்ஸ்ட் வகையான அஜ்ஞானத்துல டேஞ்சரே கிடையாது. சுரூபத்தை மறக்காத அஜ்ஞானம், நோ டேஞ்சர். சுரூபத்தை மறந்து விட்டு அஜ்ஞானம் மட்டுமே இருக்கிறது என்றால் டேஞ்சர். ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இந்த சேத்திரங்கள் என்னவாயிடுச்சு அப்படின்னா, சுரூபத்தை மறந்த அஜ்ஞானியாக மாறிடுச்சு. மறக்காது இருந்த அந்த சேத்திரஞன் சொரூபத்தை மறந்த அஞ்ஞானியாக மாறிவிட்டான்.
கஷேத்ரஞன் அஞ்ஞானியா மாறிடுச்சு. இதுவும் நம்ம எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்ப கஷேத்ரஞன் அஞ்ஞானியா மாறிடுச்சுன்னா பிரம்மமே அஞ்ஞானியா மாறிடுச்சா அப்படின்னா இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் அ நெக்லிஜிபிள் போர்ஷன் ஆஃப் தட் பரபிரம்மம். பரபிரம்மங்கிறது எலாபரேட்டா இருக்கு, அதாவது கான்சியஸ் மெகா கான்சியஸ்னஸ். அந்த மெகா கான்சியஸ்னஸ்ல ஒரு மைலி மைக்ரோ கான்சியஸ்னஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால இட் டசன்ட் மீன் தட் த ஹோல் பரபிரம்மா ஹஸ் காட் இன் டு அஜ்ஞானா, காட் இன் டு பிரமையில ஆழ்ந்து அது என்ன சொல்றது டேஞ்சரஸ் அஜ்ஞானத்துக்குள்ள மாட்டிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. டேஞ்சர் அஜ்ஞானத்துக்குள்ள மாட்டினது இட்ஸ் ஓன்லி அ நெகட்டிவ் போர்ஷன் ஆஃப் தட் மெகா கான்சியஸ்னஸ், ரிமைனிங் போர்ஷன் எல்லாம் வந்து தெளிவாக தான் இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இப்ப படிக்கிறேன். அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தால் சொல்லப்பட்டிருக்கும் ஞானத்தை உடைத்தானவனுக்கு கஷேத்ரஞன் என்ற பெயர். இந்த இடத்துல ஜீவன் புரிஞ்சுக்கணும். அஞ்ஞானம் மிக்க விருத்தி அடைந்து தன் சொரூபம் யதார்த்தமாக தெரியாமல் இருக்கும் ஆத்மஸ்வரூபமே கஷேத்ரஞன் என்று அறிய வேண்டும். அதாவது யதார்த்தமான அப்படின்னா சொரூப ஞானத்தை மறந்துவிட்டு சேர்ந்த கற்பனை இருக்கு இல்லையா, அந்த அறியாமைக்குள்ள இருக்கின்ற இப்ப ஜீவனை இந்த இடத்துல கஷேத்ரஞன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காரு. இப்படி ஆத்மஸ்வரூபத்தோடு அஞ்ஞானம் சேர்ந்திருப்பதை நீ நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஆத்மஸ்வரூபத்தோடு அஞ்ஞானம் சேர்ந்திருக்கிறது புரிஞ்சுக்கோ. இப்போ ஆத்மஸ்வரூபத்தோட அஞ்ஞானம் எப்படி சேர்ந்துருக்கு, ரெண்டு வகையில் சேர்ந்துருக்கு. ஒன்று தன் சொரூபத்தை மறக்காமலே சேர்ந்திருக்கு, இன்னொன்று தன் சொரூபத்தை மறந்துவிட்டு சேர்ந்திருக்கு. சொரூபத்தை மறக்காத சேர்ந்திருந்த அஞ்ஞானம் அது இறைத்தன்மையோடு தான் இருக்கிறது, அதில் தெரிஸ் நோ டேஞ்சர். சொரூபத்தை மறந்துவிட்டு செய்கின்ற அந்த கற்பனை அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸாக மாறிடுது. இதுக்கு ஜீவன் பேர், ரெண்டு சேர்ந்தா பரமாத்மா தான் பேர் அப்படிங்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இப்படி விரண்டும் சேர்ந்திருப்பது மூல ஸ்வரூபத்தின் சுபாவிகமான நிலை. அஞ்ஞானமும் ஆத்மாவும் எப்பயும் சேர்ந்துதான் இருக்கும், சுபாவமாகவே எப்பயும் சேர்ந்துதான் இருக்கும். ஏன்னா இந்த உலகம் வரணும்னாலே நீ விசேஷ அஞ்ஞானத்தை கொண்டு போ, கற்பனை பண்ணாம உலகம் எப்படி வரும்? அப்போ கற்பனை என்று ஒன்று இருந்தால்தான் உலகம் வரணும்னா ஆத்மஸ்வரூபத்துக்குள்ள எப்பயுமே கற்பனை இருக்கத்தான் செய்யும். அது வந்து எப்பயுமே இருக்கும்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. இருந்தா தப்பு இல்லை, எங்க தப்பு அப்படின்னா சொரூபத்தை மறந்துட்டு நீ கற்பனையில இருந்தா மட்டும்தான் தப்பு அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டது. இப்போ அந்த அஞ்ஞானத்தின் சேர்க்கையால் ஆத்மா தானே பல ரூபங்கள் உள்ளதாக எவ்விதமாகவோ பாவித்துக் கொள்கிறது. அஞ்ஞானத்தின் சேர்க்கையால் கற்பனையின் சேர்க்கையால் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, கற்பனையின் சேர்க்கையால் தானே பலவித சொரூபம் உள்ளதாக நினைத்துக்கொள்கிறது. ஓகேவா? ஒரு பிச்சைக்காரன் பைத்தியம் பிடித்து போய் இதோ நான் ராஜா வந்து விட்டேன் என்று சொல்வது போல, இப்போ இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளனேஷன் எங்கே வருதுன்னா, தன் சுரூபத்தை மறந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அவனை இங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா சுரூபத்தை மறந்து கற்பனை பண்ணும்போது நீ ராஜாவா இருந்தாலும் நீ மனசுக்குள்ள கற்பனை நினைச்சிட்டேன்னா, நீ சரி நீ ராஜாவா இருந்தாலும் மனசுக்குள்ள கற்பனை பிச்சைக்காரனா கற்பனை பண்ணிட்டேன்னா நிஜமாவே பிச்சைக்கார அனுபவம் உனக்கு வர ஆரம்பிச்சிடும். சுரூபத்தை மறக்காம நீ வந்து இங்க கற்பனை பண்ணேன்னா அது ஆத்மானந்தத்துல எந்த இடத்திலும் இல்லாம இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பண்ணாதான் இருக்குமே தவிர இது எதுவுமே உன்னை பாதிக்காது. ஆனா சுரூபத்தை மறந்துட்டு நீ கற்பனை பண்ணும்போது நீ ராஜாவா இருந்துட்டேன்னா, ஆனா பிச்சைக்கார நினைச்சேன்னா பிச்சைக்காரனாவே ஆயிடுவேன், ராஜானா ராஜாவே ஆயிடுவேன். இப்ப சுகம் துக்கம் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் கண்ணாப்பினாலும் ஓட ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற சொல்ற எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு பிச்சைக்காரன் பைத்தியம் பிடித்து போய் இதோ நான் ராஜா வந்து விட்டேன் என்று சொல்வது போல், ராஜா பிச்சைக்காரன் நினைக்கலாம், பிச்சைக்காரன் ராஜான்னு நினைக்கலாம். மூச்சை அடைந்திருந்தவன் தான் சொர்க்கலோகத்துக்கு போயிருப்பதாக சொல்லுவது போலே, மூச்சை அடைந்திருந்தவன்னா அன்கான்சியஸா இருந்துகிட்டு நான் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்வது போலே, சுரூபத்தினின்று வலிவு போன பார்வைக்கு முன் ஏதேது தோன்றுமோ அது அனைத்தும் சிருஷ்டி என்று பெயரிடப்படுகிறது. அப்படிப்பட்ட சிருஷ்டியை நானே பெற்று வைக்கிறேன். அப்போ அந்த சுரூபத்திலிருந்து வழிவிட்டு அப்ப அந்த சுரூப ஞானத்திலிருந்து மிஸ் ஆயிட்டு நீ வந்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, நம்ம லூசு லூசாக தான் கற்பனை பண்ணுவோம். ஆனால் லூசு லூசாக கற்பனை பண்ணுறதையும் நிறைவேற்றி தருது எதுன்னா சுரூபத்தை மறக்காத அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, பரபிரம்மம் இருக்கு இல்லையா இறைவன், அந்த இறை சொல்றதுனால மெகா கான்சியஸில் ஒரு குட்டி போர்ஷனில் தான் அஞ்ஞானம் வந்திருக்கு. அப்போ மீதி போர்ஷன் எல்லாமே தெளிவாக தான் இருக்கு. அப்போ அந்த இதுதான் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கற்பனை பண்ணுறதையும்
யார் எக்ஸிக்யூட் பண்ணி தரணும்னா, கற்பனை நிறைவேற்றி தரணும்னா, சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அந்த மெகா கான்சியஸ் தான் சிருஷ்டி பண்ணி கொடுக்குது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து சுரூபத்தை மறக்காத கடவுள், அது யாருன்னா கண்ணன். இப்போ கண்ணன் சொல்கிறான், நான் தான் நிறைவேற்றி தருகிறேன், அப்போ நான் தான் எல்லாமே இருக்கு, ஆனால் என் சுரூபத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சுரூபத்தை மறந்து விட்ட காரணத்தினால் கற்பனை செய்யும் போது, அப்போ கற்பனை செய்யும் போதும் கற்பனையை நிறைவேற்றி தருவது நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. சுரூபத்தின் என்று வலிவி போன பார்வைக்கு முன் ஏதேது தோன்றுமோ அந்த அனைத்தும் சிருஷ்டி என்று பெயரிடப்படுகிறது. அப்படிப்பட்ட சிருஷ்டியை நானே பெற்று வைக்கிறேன். அவன் கற்பனை பண்ணான, அந்த கற்பனையை நிறைவேற்றி தருவது அந்த பரபிரம்மமாக தான் இருக்கிறது. எப்படி சொப்னத்தில் ஒருவன் தன்னை மறந்து மோகத்திற்கு வசப்பட்டு போய் தன் சுரூபத்தையே பலவிதப்பட்ட வஸ்துகளாக பார்க்கிறானோ, அப்படியே தன் சுரூப ஸ்மரணமற்று போன ஆத்மாவுக்கு நேருகிறது. எக்ஸாம்பிள், சூப்பர் எக்ஸாம்பிள். அப்போ நீங்கள் நம்ம கனவுல இருக்கும்போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, டோட்டலாக நம்ம சுரூபத்தையே மறந்துட்டு நம்ம கற்பனையில் இருக்கிறதுனால தான் அதை உண்மையான நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை என் சுரூபத்தை மறக்காம நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிந்து கொண்டே இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே பண்ணாதான் தெரியும். அது வந்து எனக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது, எல்லாமே ஒரு ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய சுரூபத்தையே நான் மறந்துட்டதுனால தான் அங்கே நடக்கிறது எல்லாம் உண்மையானே ஆயிடுது, நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கோ அப்படித்தான் சொரூபத்தை மறந்த அந்த பரபிரம்மம் இப்படி ஒரு நிலையை அடைந்து விடுகிறது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் அந்த நிலையில தான் இருக்கோம். ஏன்னா நம்ம சொரூபத்தை மறந்துட்டதுனால கண் முன்னாடி நடக்கிறதெல்லாம் நம்ம கற்பனை தான், இது எல்லாமே வெறும் மாயை தான், இங்கே எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது எல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாமே உண்மை உண்மை நினச்சிக்கிட்டு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா செஞ்சுட்டாங்கன்னா நிஜமாவே பதறிக்கிட்டு இப்போ கனவுல பதறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொரூபத்தை மறந்ததுனால பதறீங்க. அப்போ சொரூப ஞானத்தோடு இருந்தால், அந்த பதட்டம் இருந்தால் அந்த பதட்டம் கூட சுகமாக இருந்திருக்கும். ஏன்னா சொரூப ஞானம் இருக்குல்ல, இது சும்மா அப்படிங்கிற ஞானத்தோடு நீங்கள் பதறுங்க தப்பில்லை, சும்மான்ற ஞானத்தோடு அழுங்க தப்பில்லை, சும்மான்ற ஞானத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்குங்க அது வந்து தப்பில்லை. ஆனால் சொரூபத்தை மறந்து விட்டு நாம் அனுபவிக்கின்ற அந்த அனுபவம் தான் இங்கே கஷ்டமாக நமக்கு போய்விடுகிறது என்று வரும் என்று வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். தன் சுரூபத்தையே பலவிதப்பட்ட வஸ்துக்களாக பார்க்கிறானோ, அப்படியே தன் சுரூப ஸ்மரணமற்று போன ஆத்மாவுக்கு நேருகிறது. எப்படி கனவுல வந்து தன்னையே பலவாக பார்த்து அது எல்லாமே வேற வேற எண்ணே பார்த்துட்டு அது எல்லாமே உண்மைன்னு வேற நம்பிட்டு அனுபவிக்கிறானோ, அப்படி இந்த ஸ்வரூப ஸ்மரணையற்று அப்படின்னா ஞானத்தை மறந்து கற்பனை செய்கின்ற ஆத்மா, ஞானத்தோடு கற்பனை செய்கின்ற ஆத்மா, அந்த ரெண்டா பிரிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இந்த ஞானத்தை நான் பிரம்மங்கிறத மறந்துட்டு கற்பனை பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நீ எல்லாமே உண்மைன்னு பார்ப்ப, இது மாயைன்னு பார்க்க முடியாது. ஏன்னா ஒன்று தான் பலவாக இருக்குன்னா அப்போ மாயையில் தான் இருக்க முடியும். நீங்கள் ஒன்றவே மறந்துட்டீங்கன்னா அப்புறம் பலவை உண்மைன்னு தான் நம்பிடுவீங்க, எல்லாமே பலவாக இருக்கிறது எல்லாமே உண்மைன்னு ஆகிடும், அப்படி நாம் சிக்கி போயிட்டோம் அப்படிங்கிற வரைக்கும் தான் இவ்வளோ நேரம் இதில் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரி, இது அடுத்து என்ன இருக்குன்றதை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு பேசலாம். இப்போ இதுக்கு அடுத்து குணங்கள் எப்படி நமக்கு வந்தது, இப்போ ஒன்ஸ் மறந்ததுமே நான் என்னுடைய கற்பனையில் முக்குணங்களுக்குள்ளே சிக்கிறேன். முக்குணங்களுக்குள்ளே சிக்கும்போது தமோ குணம்னா என்ன, ரஜோ குணம்னா என்ன, சத்வோ குணம்னா என்ன, இந்த முக்குணங்கள் தேவைதான் எதுக்குன்னா ஃபன் பண்ணுறதுக்கு தேவை. ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு வில்லன் தேவை, ஹீரோவும் தேவை. அப்போ வில்லனை ரஜசிக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லூசு பையில வந்து தமசிக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹீரோ. அப்போ எல்லாமே இருக்கணும், அப்போ தான் ஃபன் பண்ண முடியும். இப்போ ஃபன்னுக்காக இந்த மூன்று குணங்களும் இருக்கு தான். ஆனால் நீங்கள் சுரூப ஸ்மரணையை மறந்துட்டு பண்ணீங்கன்னா, டேரக்டர் சினிமாங்கிறத மறந்துட்டு அவன்பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்போ உண்மையான ஆயிடுது இல்லையா. அப்போ ஸ்வரூப ஸ்மரணையற்று நீங்கள் இருக்கும்போது இந்த முக்குணங்களில் சிக்கிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதைவிட பியூட்டி என்னென்னா, இப்போ முக்குணங்களாக கற்பனை பண்ணுறீங்களே எப்படி சிக்கிச்சுன்றது தான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ இவ்வளோ நேரம் ஸ்வரூப ஸ்மரணை எப்படி மறந்தது, அது ரொம்ப முக்கியம். அது எப்படி என் சுரூப ஸ்மரணையே நான் மறந்துட்டு கற்பனை பண்ண, கற்பனை தானே இப்போ நான் வந்து உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் எப்படி என்ன மறக்க முடியும், கற்பனை பண்ணுறதே நான் தானே, என் கற்பனையே வந்து உண்மை நம்பிட்டு கற்பனை பண்ணுற என்ன நான் மறக்க முடியுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். எப்படி முடிந்தது அப்படின்றது தான் அடுத்தடுத்த எக்ஸ்பிளனேஷன். எப்படி முடிந்தது, கற்பனைக்குள்ளே நான் மூணாக பிரிஞ்சுக்கிட்டேனா, நல்லவனும் நானே கெட்டவனும் நானே, லூசு பயலும் நானே, முக்குணங்களாக பிரிஞ்சேனா, இப்போ முக்குணங்களுக்குள்ளே பலவாக இருந்தேனா, அந்த முக்குணங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தமோ குணத்தில் இருக்கேன்ல
அந்த தமோ குணம் எதுக்கு அப்படின்னா லூசு அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக போட்டது. அந்த லூசு கேரக்டர்ல போய் ஒட்டுனா அப்படின்னா நான் லூசாக என்ன செய்வேன்? ஸோ தமோ குணமும் ரஜோ குணமும் தான் உன்னை ஸ்மருவ ஸ்மரணையை அற்ற செய்தது அப்படிங்கிறார். எப்படி நீ உன்னை மறந்த அப்படின்னா, உன் நீ பிரம்மங்கிற இந்த ஞானத்தை கற்பனை செய்கிறவனே நீதாங்கிறத மறந்த அப்படின்னா, நீ தமஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்குள்ள அந்த வேஷமே எப்படி இருக்குன்னா, ஒரு ஞானம் இல்லாத வேஷம், ஒரு லூசு வேஷம் போடுது. அப்போதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டரில் நீ ஒட்டும் போது உன் சுரூபத்தையே நீ மறந்து விடுகிறாய். ஸோ தமஷும் ரஜசும் தான் டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ், நம்ம சுரூபத்தை மறக்க வைக்கிறவங்க. நீ ஒருவேளை ஹீரோ வேஷமாக போட்டு நீ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், சாத்விக் குணத்தில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், சாத்விக் குணம்ன்றது ஞானம், ஞானத்தை மறக்காமல் பண்ணுற வேஷம் தான் சாத்விக் குணமே. அப்போ ஞானம் தான் சாத்விக் குணமே. அப்படி இருக்கும்போது நீ சாத்விய குணத்தில் வேஷம் போட்டு நடித்தா உனக்கு ஞானம் மறக்காது, சுரூப ஸ்மரணை அற்று போகாது, உன் ஒரிஜினாலிட்டியை நீ மறக்காம தான் கற்பனை பண்ணுவே கபிஷிடலாம். ஆனால் ரஜஸ்குள்ளேயோ தமஸ்குள்ளேயோ நீ வந்து அஃப்கோர்ஸ் ஃபண்ணுக்காக நம்ம போய் தான் ஆகணும், ஃபண்ணுக்காக போனால் தப்பில்லை, ஆனால் ஃபண்ணுக்காக போயிட்டு தமஸ் ரஜஸ்குள்ளே போகும்போது தான் டேஞ்சராக இருக்குது. நீங்கள் இந்த சுரூபத்தையே மறந்து விடுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் மறந்தேங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இனி அடுத்து என்ன சொல்கிறாரு, வே இந்த முக்குணங்களுடைய நேச்சரையும் உனக்கு சொல்லித்தரேன், இந்த மூணு குணங்களை நேச்சரை புரிஞ்சுக்கோ, இந்த நீ தமசுலேயோ ரஜஸ்லேயோ இருந்தேன்னா உன் சுரூப ஸ்மரணையை மீட்டு கொண்டு வரவே முடியாது, நீ மீண்டும் ரஜசா மாதிரி சாத்விக்கு வா, அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த குணத்துக்கு நீ வந்தாதான் அந்த குணத்தில் இருந்து நீ உன் ஸ்வரூப ஸ்மரணையை மீட்டெடுத்து கொள்ளலாம். இதுதான் உனக்கு மொத்த ஞானம். சரியா, எப்படி பரபிரம்மமாய் பரமாத்மாவாக இருந்த நான் இந்த சுரூபத்தை மறக்காமல் கற்பனை பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் கற்பனைக்குள்ளே போயிட்டு அந்த குணங்களோட ஒட்டினதுக்கப்புறம், முக்கியமாக தமஸ் ரஜஸோட ஒட்டினதுக்கப்புறம் சுரூப சுமரணையை, அதாவது ஞானத்தை மறந்து கற்பனை பண்ண ஆரம்பித்தேன். எப்போ ஞானத்தை மறந்து கற்பனை பண்ண ஆரம்பித்தேனோ அப்போது எல்லாமே உண்மையான ஆயிடுச்சு, மாயையை மறந்து உண்மைன்னு நம்பினேன். அப்போ எனக்கு ஜீவன் பேர் வந்தது. ஜீவனாக கற்பனை பண்ணும்போதும் அந்த சிருஷ்டியை வந்து அந்த பரபிரம்மம் தான் செய்து வைத்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த குணங்கள் உன்னை எது மறக்கடித்தது, தமோரஜ குணங்கள். அப்போ அந்த குணங்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தமோரஜ குணங்கள்லேருந்து வெளியே வந்த சாத்விக் குணத்தை வந்துட்ட அப்படின்னா உன் ஸ்வரூபம் உனக்கு மீட்டெடுக்கப்படும், மீண்டும் உன் சுரூபத்தை மறக்காமல் கற்பனை செய்து கொண்டிரு, தப்பில்லை. சரியா, நீ இந்த உலகம் இருக்கிறது தப்பில்லை, கற்பனை செய்யறது தப்பில்லை, உன் சுரூபத்தை மறந்து பண்ணுற இல்லையா அங்கே தான் டேஞ்சர் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் இந்த ஆத்ம தத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஐ திங்க் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து இதே விஷயந்தான் வருது, வி வில் ரிப்பீட் இட், பட் இந்த டெப்த் இருக்காது. அடுத்தடுத்து எப்படி இறங்குது, எப்படி முக்குணங்களில் சிக்கிறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் போயிடும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், கூட ஒரு வாட்டி கேளுங்கள், புரியலைன்னாலும் மறுபடியும் கேளுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.